மாண்புமிகு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் இரு உருவங்களாக திகழும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் வேண்டுகோளின்படி இன்று காலை சுமார் ஒரு 6:45 8 லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் 8 பேர் வந்தார்கள். சோதனை செய்தார்கள். எல்லாத்தையும் ஆய்வு செய்து அவருடைய முறையின்படி எல்லாத்தையும் லெட்டராக டைப் செய்து எனக்கு கொடுத்தார்கள். சோதனை முடிஞ்சா? சோதனை முடிஞ்சு. அதிகாரிகள் என்ன சொன்னாங்க, என்ன கேட்டாங்க? ஒண்ணுல அவங்க இருக்கிற இடத்த அந்த ரெக்கார்டை எடுத்து பார்த்துட்டு நம்ம இருக்கிற வீடுல சர்ச் பண்ண எல்லாத்தையும் மதிப்பீடு போட்டு போனாங்க. இந்த லஞ்ச ஒழிப்பு சோதனை வந்து எப்படி நீங்க பாக்குறீங்க? அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது திமுக அரசு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தமிழ்நாட்டின் புரட்சி நாயகன் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை இன்று என்றும் யாராலும் அசைக்க முடியாது. வடக்கு மாவட்ட செயலாளர் வீட்லயும் வந்து நடந்திருக்கு. என்னுடைய நெருங்கிய நண்பர் என்றனால அவர் வீட்டுக்கு சென்றிருக்கிறார். இனிமேல் தான் அதை பத்தி நம்ம கரெக்டான நான் ஆடிட்டர் வச்சு அதை பார்க்கணும். நான் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்டா தாக்கல் செஞ்சிருக்கிறேன். அவங்களுடைய பிரகாரம் 16% நான் இனிமேல் அது விசாரணையில தான் எனக்கு நான் அவங்களுடைய இதுவை வந்து நான் தெரியப்படுத்தணும். முறையா தெரியும் ஆடிட்டரை கழிச்சு தெரியப்படுத்தணும். அது வந்து அவங்கள தான் கேட்கணும் சார். என்னன்னா நான் சொல்ல மாட்டேன், அது அவங்க டிபார்ட்மெண்ட்ல சொல்லுவாங்க.